தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் பல உண்டு. அது என்னென்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், ஆண்களின் துணிச்சலை பறைசாற்றும் காளைகளை அடக்கும் வீர விளையாட்டு. சிலம்பம், கால்களில் அணிந்து ஆடப்படும் சண்டைக்கலை, அழகையும் வீரத்தையும் சேர்த்து வெளிப்படுத்தும் கலை. வில்வித்தை, அம்புகளை எய்யும் திறமையை பறைசாற்றும் விளையாட்டு, திறமையும் துணிச்சலையும் சோதிக்கும் கலை. வழுக்கு மரம், உயரமான மரத்தில் ஏறி தடிகளை பிடித்து இறங்கும் சாகச விளையாட்டு, சுறுசுறுப்பையும் துணிச்சலையும் சோதிக்கும் கலை. கபடி ஆட்டம், இரு அணிகள் மோதும் சண்டை கலை. வலிமை, தந்திரம் ஆகிய இரண்டையும் கலந்து ஆடப்படும் விளையாட்டு. ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றாகும். இது ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த விளையாட்டில் ஒரு காளை மாட்டை அதன் கொம்பை பிடித்து கொண்டு அதை அடக்க அல்லது வீழ்த்த வீரர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஜல்லிக்கட்டு விளையாட்டில் காளை மாடுகளுக்கு பாதுகாப்பு கருதி சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. காளை மாடுகளின் கொம்புகளில் துணிகள் கட்டப்படுகின்றன. மேலும் காளை மாடுகளுக்கு சரியான முறையில் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. ஜல்லிக்கட்டு விளையாட்டின் தோற்றம் கிமு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கருதப்படுகிறது. சிலம்பம் என்பது ஒரு தடியடி தமிழர் தற்காப்பு கலை மற்றும் தமிழர்களின் வீர விளையாட்டு ஆகும். வழக்கில் இவ்விளையாட்டை கம்பு சுற்றுதல் என்றும் கூறுவர். இது தடியை கையாளும் முறை, கால் அசைவுகள், உடல் அசைவுகள் மூலம் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் என பல கூறுகளை கொண்ட விரிவான தற்காப்பு கலை ஆகும். வில்வித்தை என்பது அம்பை எய்து இலக்கை அடிக்கும் ஒரு விளையாட்டு ஆகும். வில், அம்பு, நாணம் ஆகிய 3 பொருட்கள் இதற்கு தேவை. வில்லை வளைத்து அதில் நாணை இறுக்கி அம்பை நாணில் வைத்து குறி வைத்து எய்வது வில்வித்தை ஆகும். வில்வித்தை என்பது ஒரு பழமையான விளையாட்டாகும். இது வேட்டையாடுவதற்கும் போரிடுவதற்கும் பயன்படுத்தப்பட்டது. தற்போது இது ஒரு விளையாட்டாக மட்டுமல்லாமல் ஒரு கலையாகவும் கருதப்படுகிறது. வழுக்கு மரம் ஏறல் என்பது தமிழ்நாட்டின் ஒரு பாரம்பரிய விளையாட்டாகும். இந்த விளையாட்டில் ஒருவர் உயரமான பாக்கு மரத்தில் ஏறி அதன் உச்சியில் கட்டப்பட்டிருக்கும் பரிசு முடிப்பை எடுப்பர். மரத்தின் உச்சி வரை கடுகு, ஆரியம், கிரீஸ் போன்ற பொருட்கள் கலந்த ஒரு கலவை தடவப்படும். இதனால் மரம் மிகவும் வழுவழுப்பாக மாறும். கபடி என்பது இரு அணிகள் மோதும் ஒரு சண்டை கலை விளையாட்டாகும். இந்த விளையாட்டு இந்தியாவில் மிகவும் பிரபலமாக உள்ளது, குறிப்பாக தமிழ்நாட்டில். கபடி ஆட்டத்தில் ஒவ்வொரு அணியிலும் 7 பேர் இருப்பர். ஆட்டம் ஒரு நீள் சதுரமான களத்தில் நடைபெறும்.